ட்ரிப் ஆர்கனைஸ் பண்ணி போயிட்டு இருக்கோம் ஸோ இன்றைக்கி வந்து எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணார் கேம்பிங் ட்ரிப் தான் பிளான் பண்ணி போயிட்டுருக்கோம். ஸோ அதே மாதிரி சென்னையில் தான் இருக்கேன். சென்னையில் வந்து ஆப்போசிட் விஜயகாந்த் மண்டபத்துக்கு முன்னாடி தான் இருக்கேன். ஸோ எல்லாருமே வந்தாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 5:30 ஆகுது. ஸோ 6 மணி இங்கேருந்து கிளம்புறோம் கரெக்டாக. ஸோ எல்லாருமே வந்துட்டாங்க. ஸோ ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ட்ரிப்பை. நம்ம பஸ் வந்துருச்சு. இதுதான் நம்ம போக போகக்கூடிய பஸ். ஹாய் மகா, இவங்களை ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ப்ரோ கொசு கடியாம வெல்கம் ப்ரோ. ஏறங்க, நம்ம அங்க போய் வச்சுக்கலாம். ஒருத்த செங்கல்பட்டு ஸ்டாப். என்ன ஐட்டம்லாம் இருக்கும் பார்க்கலாமா? பிரியாணி கடையில் வாங்கின பிரியாணி, எம்டி பிளேட்டு, புளியோதரை, சப்பாத்தி, ஸோ கரெக்டாக வந்து 7:30 வந்து மூணார் ரீச் ஆகிட்டோம். ஆக்சுவலி மூணார்லேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் கல்லார் அப்படிங்கிற ஏரியா. ஸோ இப்போ வந்து ரெஃப்ரெஷுக்காண்டி ஸ்டாப் பண்ணிடுவோம். இங்கே தான் வந்து ப்ரெஷ் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு டெஸ்டிஞ்செல்லாம் பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டும் இங்கே தான், பிரேக்ஃபாஸ்ட் இங்கே தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அடுத்து வந்து ஃபால்ஸ் போகிறோம். ஸோ கீழே போய் காமிக்கிறேன். பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டுருக்காங்க, ரெடி ஆகிட்டாங்க ஆல்மோஸ்ட். அவங்க ரூம் காமிக்கிறதுக்காண்டி வந்தேன். ரெஃப்ரெஷ் இங்கே தான் ஆகுவாங்க. இது பாய்ஸுக்கு தனியாக ரூம், கீழே வந்து கேர்ள்ஸுக்கு தனியாக இருக்குது. கீழே போயிட்டு காமிக்கிறேன் பிரேக்ஃபாஸ்ட் என்னெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு. மேடம் என்னென்ன சாப்பாடு இருக்குன்னு வந்து சொல்கிறீங்களா உங்கள் வாயால? ஆப்பம், கடலைக்கறி, எக், இடியாப்பம். எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நிஜமா நல்லா இருக்கா? ஹாய் ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கு ப்ரோ சாப்பாடு? ஓகேவா? சார் லாஸ்ட் ட்ரிப்பில் வந்து சாய் கணேஷ் வந்து ஹனிமூன் ட்ரிப் வந்திருந்தாரு. இந்த ட்ரிப் வந்து இதுதான் ஹனிமூன் ட்ரிப் வந்த கப்புஸ். ரம்யா மேம் எப்போவுமே விளம்புவாங்க, ஆனால் இன்னைக்கு உட்காந்து சாப்பிடாம சிஸ்டம் அதுவும். ஸோ இப்போ அடுத்த ஸ்பாட் வந்து கல்லாரிலிருந்து ஒரு ஃபால்ஸ், விரிப்பார் ஆஃப் வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஃபால்ஸுக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த அன்எக்ஸ்ப்ளோர் ஃபால்ஸ்னு கூட சொல்லலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கல்லாரிலிருந்து ஒரு 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு.
டிக்கெட் வந்து 50 ரூபாய் ஃபால்ஸில் குளிக்கிறதுக்கு. ஸோ எல்லாத்தையுமே டிக்கெட் எடுத்தாச்சு. போய் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். தண்ணியும் நல்லா வரும் சில்லுன்னு. போகலாம் எப்படி இருக்குன்னு. எல்லோரும் குளிக்க போயிட்டாங்க ஆக்சுவலி. ஃபஸ்ட்டே குளிக்க போயிடலாம். நான் வண்டியெல்லாம் டிரைவர் கூட வந்து லாக் பண்ணிவிட்டு போயிட்டுருக்கேன். இப்போ ஃபுல்லாகவே எங்கள் தேயிலை தோட்டம் தான் பார்த்துருவேன். ஃபால்ஸ் சுற்றியில் ஒரு சின்ன ட்ரெக் பண்ணி வர்றது மாதிரி தான் இருக்கும். அது ரொம்பவே நல்லாயிருக்கு ஆக்சுவலி. ஃபால்ஸில் குளிக்கலாம், அப்படி இல்லைனா கீழே குளிச்சிடலாம். எல்லாரும் ஃபால்ஸில் செம்மையாக ஆட்டம் போட்டுட்ருக்காங்க. ப்ரோ எப்படி இருக்கு ப்ரோ ஃபால்ஸு? செம்ம என்ஜாய் பண்ணுறீங்களா? சூப்பர். ஹாய் ப்ரோ, எப்படி இருந்துச்சு குளியெல்லாம்? ஸோ இவ்வளோ ஒரு அழகான ஒரு இயற்கையிலையும் அப்படியே ஜாலியாக படுத்துருக்காரு மனுஷன். குளிச்சுட்டு சன் பார்த்தா ப்ரோ ஃபால்ஸில் வந்து எல்லாரும் செம்மையாக வந்து ஆட்டம் போட்டாங்க. ஆட்டம் போட்டுட்டு எல்லாரும் வந்து போட்டோ போட்டுருமே பார்த்தா தெரியும். எல்லாரும் குளிச்சுட்டு மேக்கப் போட்டுருக்காங்க. இப்போ ஃபால்ஸ் போயிட்டு வந்துட்டு அடுத்தது லஞ்சுக்கு வந்துருக்கோம். காலையில் சாப்பிட்டு அதே இடத்துல வந்து லஞ்சு. லஞ்ச் என்ன வேணும்னு போய் பார்க்கலாம். நான் வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே இருக்கு. எல்லாரும் செம்ம டயர்டு. ஏன்னா ஃபால்ஸில் குளித்தது வர அடுத்தான ப்ரோ செம்ம டயர்டாக இருக்கீங்க. எல்லாருமே லஞ்சு சாப்பிட்டுருக்காங்க. போய் பார்க்கலாம் லஞ்சு என்ன லஞ்சு போகிறீங்க. ஃபிஷ்ஷு, பொரியல், சாம்பார், மோர் குழம்பு, பழகும் போல் சாப்பிட்றதுக்கு வந்துடுவாங்க. ஓகே, லஞ்ச் முடிச்சுட்டு இப்போ வந்து கேம்ப் ஸ்பாட் வந்துட்டோம். இங்கே வந்து கரெக்டாக வந்து பார்க்கிங் ஏரியாவில் இருக்கும். இப்போ ஜீப்பில் வந்து மேலே கிளம்ப போகிறோம். இப்போ ரெண்டு ஜீப் இருக்குது. மீதி நடந்து வரவங்க நடந்து வந்துருக்காங்க. இப்போ பஸ்ஸில் இருந்து லக்கேஜ் எல்லாமே எடுத்துகிட்டு இப்போ ஜீப்பில் வந்து கேம்ப் ஸ்பாட் போயிட்டுருக்கோம். ஸோ போகிற வழியில் காமிக்கிறேன் எப்படி ஜீப் ரைடு இருக்குது அப்படின்ட்டு. ஃபுல்லாகவே ஆஃப் ரோடாக தான் இருக்கும். பார்க்கலாம் வாங்க. லெவலில் இருந்துச்சு ரைடு. அப்பா செமையா இருந்துச்சு ப்ரோ. ரைட பத்தி சொல்லுங்க எப்படி இருந்துச்சு? எல்லாரும் பயங்கரமா ஜாலி என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ப்ரோ எப்படி இருந்துச்சு ரைடு? ரைடு எப்படி இருந்துச்சு? ரோலர் கோஸ்டர் கமிங் அவுட் சைடு. அம்மா பாருங்க. இப்ப நான் மட்டும் போல, எல்லாரும் தான் வாரீங்க. வாங்க. இதுதான் நம்ம கேம்ப் ஸ்பாட். ஜீப் போற வந்துட்டு அதுக்கப்புறம் நடந்துதான் போனோம். வெல்கம் டு கேம்ப் டாப் மூணார். ஹாய் 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 ஹாய். என்ன மறுபடியும் தண்ணி கோரி மூஞ்சி ஊத்திருக்கீங்க? ஹாய் ப்ரோ. ஹாய் ஸ்டார், எப்படி இருக்கீங்க? எப்படி இருந்துச்சு ரைடு? பேசுங்க, பேச்சு வரல.
speechless. Excellent, excellent. Welcome to campsite. Moonar. எப்படி வந்துச்சு நடந்து வர்றது? மூச்சு வாங்குதா? பாரு பின்னாடி சின்ன பையனே நடந்து வரான். ஹாய் மகா, எப்படி இருந்துச்சு? பேசுங்க, பேச முடியல. போயிட்டு வந்து பேசுங்க. வெல்கம் டு அவர் கேம்ப் சைட். ஹாய், வெல்கம். ஹாய் ப்ரோ, லக்கேஜ் தூக்க விட்டாங்களா? அண்ணன் அண்ணன் அவ்வளோதானே, வேற யார் வர வேண்டியது இருக்கு? இன்னொரு குரூப் வந்துட்டு இருக்காங்க, மூச்சு வாங்கிட்டு இருக்காங்க. மூச்சு வாங்கிட்டு, ஓகே. ஹாய் மேம், வெல்கம் டு கேம்ப் சைட் மூணார். எப்படி இருந்துச்சு நடந்து வந்தாரு? ஈஸியா இருந்துச்சா? வெரி குட். ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. ஒரு 10 நிமிஷம் நடக்க வச்சிட்டீங்க. வெல்கம். ஹாய். ஹாய் மேம், வெல்கம். ஃபைனலி. எப்படி இருந்துச்சு நடந்து வரது? சூப்பர். தலையில கட்டி வச்சுட்டு இந்த மேடம் ஏன் சைலண்டாவே போறாங்க? வெல்கம் மேம், விட்டுட்டு வந்துட்டாங்க உங்களை. நோ வரிஸ். எப்படி இருந்துச்சு? நடந்து வரது எப்படி இருந்துச்சு? ஓகேவா? எப்படி இருந்துச்சு ப்ரோ? வெல்கம் ப்ரோ. எப்படி இருந்துச்சு? நடந்து வந்தீங்களா? ஜீப்ல வந்தீங்களா? ஜீப்ல தான் போறோம். நடந்து வர போறீங்க நீங்க? வெல்கம். எப்படி இருந்துச்சு? நடந்து வந்தீங்க? எங்க மேக்கப் எல்லாம் கலஞ்சிருச்சு பாருங்க. ப்ரோ எப்படி இருந்துச்சு? ஜீப்ல வந்து போறோம். வந்து வந்து வெல்கம். வெல்கம் வெல்கம் டு கேம்ப் சைட். எப்படி இருந்துச்சு ப்ரோ? சூப்பரா இருந்துது ப்ரோ. எப்படி இருந்துச்சு மேம்? நாக்கு தள்ளுதா? அவ்வளோதான். நீங்கள் தான் லாஸ்ட்டாக வேறு யாராவது வராங்களா? நீங்கள் தான் லாஸ்ட்டு. ஃபைன். ஸோ நம்ம வந்து கேம்ப் சைட்டில் எல்லாமே டென்ட் அலோகேட் பண்ணியாச்சு, பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஸோ லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டு இப்போ வந்து சன்செட் ட்ரெக் போகலாம் அப்படின்ட்டு ரெடி ஆகிட்ருக்கோம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் கொஞ்சம் மழை தூத்திக்கிட்டு இருக்குது, ஃபுல்லாகவே க்ளவுடியாக இருக்கும். எல்லாருமே ரெடி ஆகிட்டாங்க. ஸோ அப்படியே வந்து சன்செட் ட்ரெக் போகலாம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, போகலாம். கம்பு கட்டையமா தூக்கிட்டீங்க. ஹாய். ஈரமா இருக்கு. இப்போ புதுசா ஏலக்காய் பயிர் செஞ்சிருக்காங்க ப்ரோ. வாவ். ஆக்சுவலி இது இல்லை நம்ம வியூ பாயிண்ட், இது பொறவழியில் ஒரு வியூ பாயிண்ட்னு சொல்லிட்டு வந்தோம். மேக்கப் எல்லாம் போட்டு ட்ரெக்கிங் வந்திருக்காங்க இவங்க தான். பர்த்டே பார்ட்டிக்கு போகிறாங்கல்ல, வாங்கண்ணே சேர்ந்து செலிப்ரேட். ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். செமையாக இருக்குது வியூ. ஹாய். தள்ளி தள்ளியே மேலே ஏறுறது. ஒரே ஃபோட்டோ. வாங்க. மழை வேற பயங்கரமா பெஞ்சிட்டு இருக்கு. நல்லா இருக்கியா? சாதா அந்த மலையிலயும் ட்ரெக் போறது பயங்கரமா இருக்கு. இட்ஸ் ரேர். வியூ பாயிண்ட் அங்க இருக்கு. எது வியூ பாயிண்ட்? அதுவா? ஆக்சுவலி சன்செட் ஏதோ கொஞ்சம் தெரியுது, மேலே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. வியூஸ் வந்து பயங்கரமாக இருக்கு. ஆமாண்ணா, ஆல்மோஸ்ட் வந்துட்டோம் மேலே.
வந்துட்டோம். ஹாய் ப்ரோ, ஹாய் சொல்லுங்க. கஷ்டப்பட்டு அவரே நடந்து வந்துட்டாரு. வியூ பாருங்க. பிதாசுதன் பரிசுத்தாவின் பேராலே ஆமேன். நம்மளுக்கு மழையும் பெய்யுது, சன்செட்டும் தெரியுது. ஏதோ கொஞ்சமா ஓகேதான். சன்செட் பயங்கரமா இருக்கு. இவங்க நம்ம டீம் எல்லாரும் போட்டோகிராஃபில பயங்கர மும்முரமா இருக்காங்க. எல்லாருமே போட்டோகிராஃபி மோட்ல இருக்காங்க. ரெயின்போ இருக்கு, தெரியும் பாருங்க. ஸோ ரெயின்போவோட வியூ பாருங்க, இப்படியே வந்து அப்படியே எண்ட் ஆகுது. ஒன் டூ த்ரீ. ஸோ நம்ம பார்த்தோம், சன்செட் வந்து வேற லெவல்ல இருந்துச்சு. இப்போ எல்லாருமே கீழே ஸ்பாட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஸோ எல்லாருமே நடந்து போகிறோம். அப்படியே வேற லெவல்ல இருக்கீங்க வந்து பார்க்க ஃபுல்லா. அப்படியே 360 டிகிரி ஃபுல்லா பார்த்தாலே ஃபுல்லா பச்சை பசேல்னா இருக்கு. ஹாய் ப்ரோ. Hi bro. Unja tattoo bro. கிளாஸ் பார்பிக்யூ ரெடி ஆயிடுச்சு. எல்லாரும் பார்பிக்யூ சாப்பிட்டு இருக்காங்க. எப்படி இருக்கு? சூப்பர். நிஜமா பண்ணிருக்கீங்க, நல்லா இருக்கு. எப்படி இருக்கு மேம்? ஃபேன்டாஸ்டிக். நீங்க பண்ணிருக்கீங்க? இல்ல, எல்லாரும் பண்ணோம். நாம எல்லாரும் சேர்ந்து தான்.
it looks amazing and it tastes super super எப்படி இருக்கு சாப்பிட்டு பார்க்கல என்ன சாப்பிட விட மாட்டேங்கறாங்க எப்படி ப்ரோ இருக்கு ஓகே மகா உங்களுக்கு கிடைக்கலையா வாட் இஸ் திஸ் மகா எல்லாம் அங்க இருக்காங்க உங்களுக்கு கிடைச்சதா இல்லையா அப்படியா பட்டாசு இது பிரேக்பாஸ்ட் அவர்கிட்ட நான் சொல்லிருக்கேன் டிஷ்ஷும் போடு வீக்கெல்லாம் முடிச்சுட்டு அடுத்த டின்னர் சப்பாத்தி வெஜ் குருமா ஃபார் வெஜ் பிரியர்கள் ஃபுட் எப்படி இருக்கு நிஜமா அடுத்த நான்வெஜ் சைட் போகலாம் இங்கே வந்து சப்பாத்தி சிக்கன் கறி வெஜ் சாலட் அப்புறம் எப்படி இருக்கு சிக்கன் நிஜமா நல்லா இருக்கா உண்மையை சொல்லிடுங்க ஓகே ஹே குட் மார்னிங் கைஸ் ஸோ நைட்டு ஃபுல்லாக செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு கேம்ப் ஃபயர் பார்பிக்யூ மட்டும் சாப்பாடு எல்லாமே என்ஜாய் பண்ணிட்டு இப்போ வந்து சன்ரைஸ் பார்க்குறக்காண்டி காலைல வந்தோம் காலைல வந்து 6 மணிக்கு வந்து சன்ரைஸ் ஸ்ட்ரெக்ட் வந்து வந்தோம் சன்ரைஸ் ஆகிடுச்சு டைம் லாஸில் பார்த்துருப்பீங்க வேறு லெவலில் எல்லோரும் என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க ஹே ஹாய் கைஸ் ஸோ பயங்கரமாக சன்ரைஸ் என்ஜாய் பண்ணிட்டு கிளம்புறோம் கீழே போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் அப்புறம் கொஞ்ச நேரம் ஃப்ரீ ஆயிட்டு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு அப்படியே மெதுவாக 11 மணி போல கிளம்பலாம் அப்படின்ட்டு இருக்கோம் சன்ரைஸ் காமிக்கிறேன் பாருங்க சரி இவங்க இப்போதைக்கு இறங்க மாட்டாங்க நான் கிளம்புறேன் ஒரு ஆங்கிள் அது நான் போயிடுறேன் Hi, this is Soumya here. First time trekking. So, polama vanava nariya doubts irundhathu, but the trip with Wanderlust Man was awesome. Amazing team spirit, guidance. Rakesh was a great motivator. Trekking la panna mudiyuma nu yosham, but we had a great time. So, 3 cheers to Wanderlust Man. Bye. This is the very first trekking that I've done in my life. I'm 45 and I have a son who is 20 years old. Till now, a family trip and mari ponade kedaiyadhu and truly enjoyed and I made my friend also enjoy this trip and ellarum neenga varalam Rakesh is a wonderful person. He's like a family member and he will take care of you so nicely and it's such a good memory for your lifetime. Thank you. அப்படியே ட்ரெக்கிங் முடிச்சுட்டு வந்து எல்லாருமே ஃப்ரெஷ் ஆனாங்க ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து இப்போ பிரேக்ஃபாஸ்ட் போயிட்டுருக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து கேரளா ஸ்டைல் ஃபுட்டு தான் புட்டு கடலைக்கறி பப்படம் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க பார்க்கலாம் ஹாய் ஹாய் அப்போ அடி வீடியோ எடுத்துட்டேன் இது என்னோட ஃபர்ஸ்ட் ட்ரெக் அண்ட் இட் வாஸ் ரியலி அமேசிங் ஸோ
ராகேஷும் சரி வந்திருந்த டீமும் சரி ஐ கேம் அலோன் பட் இங்கே வந்து ஐ காட் நியூ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பட் லைக் டீம் எஃபர்ட்டாக லைக் நாங்கள் ட்ரெக்கிங் போனதும் சரி அண்ட் டைம் ஸ்பெண்ட் பண்ணதும் சரி இட் வாஸ் வெரி வேல்யூபிள் டு மீ. தேங்க்யூ. எப்படி இருக்கு? இது என்னோட செகண்ட் ட்ரிப் ராகேஷ் வண்டர்லாஸ் டீம் கூட. லாஸ்ட் டைம் எங்க போயிருந்தோம்? கோத்தகிரி ட்ரிப். அதை விட இங்க இன்னும் கொஞ்சம் நல்லாவே எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். நல்லா இருந்தது எல்லாமே. ட்ரெக்கிங்கும் சூப்பராக இருந்தது வேறு லெவலில். இங்கே சன்ரைஸும் சூப்பராக பார்த்தோம். எவ்ரி திங் வாஸ் குட். ஆல் ஓவர் சூப்பர். தேங்க்யூ. ஸோ கேம்பிங்லேருந்து செக் அவுட் பண்ணி வந்துட்டோம். செக் அவுட் பண்ணி வந்ததுக்கப்புறம் வந்து எல்லாம் ஸ்பைசஸ் வாங்கணும் அப்படின்னா ஸ்பைசஸ் அண்ட் சாக்லேட் வாங்கணும். அது இல்லாமல் இங்கே வந்து ஸ்பைசஸ் கார்டன் வேறு இருக்குது. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பைஸ் கண்ட்ரி கார்டன் விசிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா தான் அது. ஸோ இங்கே தான் வந்து எல்லாருமே வந்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அண்டு ஸ்பைஸ் கார்டனுக்கும் கூட்டிகிட்டு போகிறேன். அங்கே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ என்ட்ரி டிக்கெட் இருக்குது, அது எவ்வளோன்னு நான் சொல்கிறேன். செம்மையாக இருந்தது. ஃபஸ்ட் டைம் நல்லா என்ஜாய் பண்ணோம். எல்லா ப்ளேஸும் வாட்ச் பண்ணோம். ஃபோட்டோ நல்லா இருந்தது. ஓவராலாக உங்களுக்கு ஜீப் சஃபாரி, நீங்கள் ஜீப்பில் நடந்து வந்துருந்தீங்க கரெக்டாக? நல்லா இருந்தது. அது ஓகே. டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அது நல்ல ஃபுல்லாக 60 டிகிரி 70 டிகிரி இருந்தது. சூப்பர். நல்லா இருந்தது. தேங்க்ஸ் ப்ரோ. நீங்கள்? ஏலக்காய் வந்து மரத்து மேல செடி மேல எல்லாம் பிடிக்கிறது இல்ல பாருங்க. கீழே வந்து பூ வந்து அந்த வேர்ல ரூட் ரூட்டா மேல வந்துட்டு அதுல தான் பிடிக்குது. The friends that you make is going to be a lifetime experience. So you should go for it. Thank you. இதை எடுத்துட்டு தான் இருக்கேன். ரெக்கார்டிங் எனக்கு ரம்யா ஃப்ரெண்டு. ரம்யா தான் ரெஃபர் பண்ணாங்க வண்டர்லாஸ்டில் ஒரு ட்ரிப் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ வி மேரேஜ் ஃபார் 3 மந்த்ஸ் ஆச்சு. ஸோ சரி ஒரு ட்ரிப்பு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். இந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணுவோன்னு எதிர்பார்க்கல. இட் வாஸ் கம்ப்ளீட்லி சேஃப், இட் வாஸ் கம்ப்ளீட்லி என்ஜாயபிள். வாட்டர் ஃபால்ஸ்லாம் வந்து நினச்சி பார்க்காத அளவுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி கேம்பிங் சேஃப்டி அண்ட் செக்யூர், இட்ஸ் குட். டென்ட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. வி என்ஜாய்ட் அ லாட். ஃபுட்டை பற்றி சொல்லணும், ஃபுட்டும் நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. வி என்ஜாய்ட் அ லாட். தேங்க்ஸ். மெமரி பவர், கான்சென்ட்ரேஷன், ஐக்யூ பவர், கிராஸ்பிங் பவர், கண்ணோட பவர், ரெட்டினா பவர் கொடுக்கறதுக்கு. அது வந்து ஒரு கோர்ஸ் சாப்பிட்டுனாக்கா நம்மளுக்கு வந்து இது எல்லாமே இதாக கிடைக்கும். நம்மளுக்கு வந்து பாடி மாதிரி 50 செடிகளோட எக்ஸ்ட்ராச்சு எக்ஸ்ட்ரா வந்து கோல்டு ப்ராசஸ் கோக்கனட் ஆயில் சேர்த்து ஒரு ஓயில் தயார் பண்ணுது. ஹேர் ஆயில் தயாரத்தை கட்டுது. ப்ரிமாச்சர் இருக்குது. ஹேர் ஃபோனிங் மேடத்துக்கு முன்னாடி ஹேர் ஃபோனிங் டேண்ட்ரஃப் பிளாக்னஸ் இந்த மாதிரி வளர்த்து பண்ண மாதிரி வேறு முடிவு கட்டுது. ஸ்பிளிட்னஸ் முடி ரெண்டா வெடிக்குது. இதுக்கெல்லாம் ஒரு 90 அப்ளை அப்ளை பண்ணாக்க இதெல்லாம் கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகிடும். நாங்கள் ஸ்கூல் டேஸ்லேருந்தே ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாளாக ஆனால் ட்ரிப் போடணும் நான் எங்கேயுமே அனுப்ப மாட்டாங்க. பட் இன்ஸ்டாகிராமில் பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. அதனால தான் ஸோ எப்படி இருந்துச்சு ஓவரால் ட்ரிப் எப்படி இருந்துச்சு? வேற லெவல். ஸோ இப்போ நீங்கள் கேர்ள்ஸ் தனியாக வந்து ட்ரிப் கேட்டால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சஜஸ்ட் பண்ணுவீங்களா? எப்படி
ஓகே முக்கிய வந்த ட்ரிப்ல நீங்க ரொம்பவே என்ஜாய் பண்ண இதுனா இது ஸ்பாட் தான் ட்ரக்கிங் ட்ரக்கிங் கேம்ப் டாப் ஸ்பாட்ல ஃபுட் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு ஃபுட் எல்லாமே நல்லா ஓகே யா थैंक यू थैंक यू பை ஓபேசிட்டிக்கு பெல்லி ஃபேட் கம்மி ஆக்குறதுக்கு ஓபேசிட்டிக்கு மெடிசன் சாப்பிட்ற ஸ்டார்ட் ஆயிட்டனா பாடி மெட்டபாலிசம் இன்கிரீஸ் ஆயிடு அது ஃபேட் கம்ப்ளீட் மெல்ட் ஆகி நம்ம வேக்கையோட யூரினோட மோஷனோட வெளியே ரெண்டு மாசத்துக்கு 60 டேஸ் இருக்கும் அந்த மாதிரி ஓபேசிட்டிக்கு மருந்து தயார் பண்ணு இது வந்து ஐயப்பனாம் சொல்வாங்க இதுல ஒரு மெடிசன் தயார் பண்ணது நமக்கு மூலம் ஃபைல்ஸ் ஃபிஸ்டுலா ஃபியூச்சர் ஆல்சோ அல்சர் இது ஒரு ரெண்டு மாசம் கோர்ஸ் தான் எவ்வளவு பழக்கமான அல்சரா இருந்தாலும் அது கம்ப்ளீட்டா கிளியர் ஆயிடுது இது ஷேர் பண்ணுங்க இது வந்து கற்பூர தலசி துளசி இதுல ஒரு ஓயில் தயார் பண்ணது கற்பூராதி ஓயில் அதாவது காட்டுங்க மைக்ரேன் அதுதான் ஓ மைக்ரேன் அப்புறம் வந்து கரெக்ட்டா வருது ஸ்னோரி இதுக்கு ரெண்டுமே ஒரு மூணு வாரம் 21 நாள் அந்த ஓயில நம்ம தானு கொஸ்டின் சைனஸ் பாயிண்ட்ல வந்து எப்படி இப்படி மூக்கு ஆ உச்சந்தல இருந்தா மூக்கு மேல விரல் போட்டு சென்டர் ஃபிங்கர் வந்து அப்படியே நீட்டா புடிச்சனா நமக்கு உச்சந்தல தான் வரும் முடிய கொஞ்சம் வந்துட்டு ஒரு 10 ட்ராப் படுக்கிறதுக்கு முன்னாடி அப்படியே அப்ளை பண்ணுங்க அந்த மாதிரி 21 டேஸ் ரெகுலரா நீங்க அப்ளை பண்ணா இந்த ஒத்த தலைவலி அப்புறம் வந்து இந்த ஸ்னோரி இது ரெண்டுமே போயிடும் ஏன் நம்மளுக்கு ஒத்த தலைவலி வருது நமக்கு உள்ள வந்து சளி அடைஞ்சு வருது அது மேல இழுத்து ஸ்கார்ப்பு கீழே போய் இந்த ஜாயிண்ட்ல அடையுது காஞ்சி பிடிச்சிருக்கு அப்பதான் நமக்கு ஒத்த தலைய வரும் ஒத்த தலைவலி வருது நம்ம அலோபதி இங்கிலீஷ் மெடிசன் போனா அவங்க எக்ஸ்ட்ரா ஒரு நாங்க வந்து ராகேஷோட இதுல பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் கோத்தகிரி வந்திருந்தோம் இட் வாஸ் வெரி நைஸ் அந்த ஃபர்ஸ்ட் டைம் நாங்க பார்த்ததுல ரொம்ப நல்லா அரேஞ்ச் பண்ணியிருந்தாரு ஸோ அது பிடிச்சு போய் உடனே அவர் போட்ட உடனே நாங்க இங்க வந்தோம் மூணார் வந்திருக்கோம் ஸோ இங்கேயும் அந்த ஜீப் ட்ரக்கு ஜீப் ட்ரிப்பு அங்கே இங்கேருந்து மேலே அந்த கேம்பிங் டாப் போகிறதுலாம் ரொம்ப நல்லா இருந்தது அதே மாதிரி இங்கே ஆத்தென்டிக்காக அந்த ஃபுட்டு அதெல்லாம் ரொம்ப நல்லா சாஃப்டாக நல்லா ரொம்ப நல்லா இருந்தது இட் வாஸ் அ நைஸ் ஆர்கனைஸ்டு ட்ரிப் ஆக்சுவலி ஜீப்லேயே கூட்டிட்டு வந்துருவாங்க. அந்த டோட்டல் பேக்கேஜ் வந்து 100 ரூபீஸ் பர் ஹெட் சார்ஜ் பண்றாங்க. இங்கே வந்தீங்கன்னா வேறு லெவல் ஒரு ஃபால்ஸு பாருங்க செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க நான் பக்கத்தில் போய் காமிக்கிறேன் ட்ரிப் எப்படி இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு ஸ்டார்டிங்லேருந்து எனக்கு சூப்பராக இருந்துச்சு மேலே ஸ்டே இன்னும் சொன்னேன் என்ன என்ஜாய் பண்ணீங்க ட்ரிப்பில் ரொம்ப மார்னிங் சன்ரைஸ் சன்செட் சூப்பரா இருந்துச்சு சன்செட் இருக்கு ரெண்டுமே ஜீப் ரைட் எப்படி இருந்துச்சு அது வேற லெவல் ரோலர் கோஸ்டர் போற மாதிரி இருந்துச்சு அண்ட் ஃபுட் இன்னைக்கு மார்னிங் நேத்து நைட் அமேசிங்கா இருந்துச்சு ஓகே நைட் 10 ஸ்டே வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்றேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஓகே ஓவரால இப்போ உங்க ஃப்ரெண்ட் சஜஸ்ட் பண்ணா நம்ம வேண்டலாஸ் மேன சஜஸ்ட் பண்ணீங்களா கண்டிப்பா சஜஸ்ட் பண்ணுவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸோட வந்தறேன் சூப்பர் थैंक यू அப்படியே கார்டன் ஸ்பைசஸில் அந்த ஃபால்ஸ் ஒன்று பார்த்தோம் அங்கே குளிச்சு நாங்கள் எல்லாமே நல்லா குளிச்சு என்ஜாய் பண்ணிவிட்டு ஸ்பைசஸ் அவங்க நாங்கள் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அடுத்த லக்கம் ஃபால்ஸ் அப்படின்ற ஒரு ஃபால்ஸ் வந்தோம் லக்கம் ஃபால்ஸ் வந்து மூணாறுலேருந்து நம்ம உடுமலைப்பட்ட இறங்குற வழியில் தான் இருக்குது கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர் மூணாறுலேருந்து நம்ம இறங்கும்போது பின்னாடி காமிக்கிறேன் பாருங்கள் ஃபால்ஸ் ஸோ அதுதான் அந்த ஃபால்ஸு ஸோ என்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்கன்னா 50 ரூபா என்ட்ரி டைம் வந்து காலையில் 8 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரை அலோவ் பண்ணுறாங்க என்ட்ரி ஃபீஸ் வந்து 50 ரூபா கலெக்ட் பண்ணிக்கிறாங்க ஸோ இங்கேருந்து ஒரு 100 மீட்டர் நடந்து போனால் அந்த ஃபால்ஸ் பார்க்கலாம் எல்லாரும் செம்ம டயர்டில் இருக்காங்க இன்னும் நேரம் இருக்கு கொஞ்ச நேரம் ஆகட்டும் இப்படி தூங்கினா
ஃபஸ்ட்டு ட்ரிப்பு. நாங்கள்லாம் ட்ரிப்பு போன ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்டு இருந்தோம், பட்டு கிடைக்கல. இது எங்கள் அக்காவால் தான் இந்த ட்ரிப்பு கிடச்சிது. அப்புறம் நாங்கள்லாம் இதான் ஃபஸ்ட் டைம், ஜாலியாக இருக்குது, ரொம்ப என்ஜாய் பண்ணோம் இந்த ட்ரிப்பை. ப்ரோ இன்ஸ்டாகிராமில் பார்த்தோம், சரி ஒரு ட்ரிப்பு ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்தோம். எல்லாம் கேங்காக வந்தோம், நல்லா என்ஜாய் பண்ணோம். ட்ரெக்கிங் செம்ம என்ஜாய் பண்ணோம், நேச்சர் நல்லா என்ஜாய் பண்ணோம், ஃபுட்டும் நல்லா இருந்தது. ஆமாம், ட்ரெக்கிங் சூப்பராக கேரளா ஸ்டைலில் கிடைச்சாலே சுற்றி பார்த்தோம், ஃபுட் ட்ரை பண்ணலாம், டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணோம். ஆனால் எல்லாமே ஓகே ப்ரோ. நெக்ஸ்ட் டைம் அடுத்த வாரம் கூப்பிட்டா கண்டிப்பாக வரும். சூப்பர், தேங்க் யூ, தேங்க்ஸ் ப்ரோ. மறக்காம அப்படியே நம்ம வந்து ட்ரிப் எண்ட் பண்ணலாம் அப்படின்ற பிளான். இங்கே வந்து அடுத்தது சென்னை கிளம்புறோம், மணி கரெக்டாக பார்த்தீங்கன்னா 5 மணி, காலையில் 6 மணிக்கு ரீச் ஆகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஓகே, இதோட நம்ம வீடியோ முடியுது, அது இல்லாமல் நம்ம ட்ரிப்பு முடியுது. வண்டர்லாஸ் மேனோட மூணார் கேம்பிங் ட்ரிப் வந்து முடியுது. எல்லாருமே ரொம்பவே ஹாப்பி. ஸோ ஃபீட்பேக்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க வீடியோவில். ஸோ ஓகே, நான் அடுத்த வந்து நல்ல ஒரு ஸ்பாட் வந்து பிளான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நம்ம தமிழ்நாட்டாக கூட, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, எல்லா இடத்துலையுமே வந்து ட்ரெக்கிங் கேம்பிங் வந்து ஸோ கண்டினியூஸாக வந்து ட்ரிப்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ட்ரிப்ஸில் வந்து குரூப் ட்ரிப்ஸில் ஜாயின் பண்ணணும். இதில் வந்து சோலோ ட்ராவலர்ஸ் வராங்க, ஃபேமிலிஸ் வராங்க, கப்புள்ஸ் வராங்க, இல்லைனா ஸ்கூல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க. ஸோ எல்லாமே மிக்சடாக வரோம். இங்கே வந்து அவங்க வந்து ஒரு ஃப்ரெண்டு ஃபேமிலி ஆகிறாங்க லாஸ்ட் வர. ஸோ அடுத்ததும் உங்களுக்கு ஃப்யூச்சர் ட்ரிப்ஸில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நான் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது இல்லாமல் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் வேண்டர்லாஸ் மேன் அந்த பேஜையும் நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அதில் வந்து ரெகுலர் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஓகே, இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். அந்த ட்ரிப்பும் முடியுது, எல்லாமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க, சென்னை ரீச் ஆகணும் காலையில். ஸோ ஓகே, மீன் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில், அந்த நாட்டில் அடுத்த ஒரு நல்ல ட்ரிப்பில் வந்து பார்க்குறேன். நம்ம சேனலை இதோட சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், அப்போ நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மீன் அடுத்த நல்ல வீடியோவில் பார்க்குறேன். அதுவரை பை 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 பை.